சற்று முன்பு கிடைத்த தகவலின்படி வரும் 7ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் 1000 ரூபாய் வழங்கப்படாது என்று தமிழக அரசு தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கொரோனா நிவாரண உதவியான 1000 ரூபாய் வரும் 7ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் வழங்கப்படாது என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த பொழுது வீடுகளுக்கே சென்று டோக்கன் வழங்கும் பொழுது 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது அறிவித்திருந்தார். தற்பொழுது கிடைத்திருக்கும் செய்தியின் அடிப்படையில் வரும் 7ஆம் தேதியிலிருந்து வீடு வீடாக சென்று 1000 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு செய்தி வெளியிட்டிருக்கிறது. வரும் 7ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் 1000 ரூபாய் வழங்கப்படாது என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். விக்னேஷ், தமிழக அரசின் இந்த அறிவிப்பு குறித்து விரிவா சொல்லுங்கள். மோகன், தமிழக அரசு சார்பில் அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் மற்றும் இந்த ஏப்ரல் மாதத்திற்கான விலையில்லா பொருட்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக நியாய விலை கடைகளில் கூட்டம் கூடுவதை தவிர்ப்பதற்கும் இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காகவும் வீட்டிற்கே வந்து 1000 ரூபாய் பணத்திற்கான டோக்கன் மற்றும் 1000 ரூபாய் பணமும் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது கூட்டுறவுத்துறை சார்பில் அனைத்து நியாய விலை கடை ஊழியர்களுக்கும் ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனை பொறுத்தவரையில் 4ஆம் தேதி நாளைய தினம் ஏற்கனவே டோக்கன் வழங்கப்பட்டிருப்பவர்களுக்கு நிவாரண உதவித் தொகையும் பொருட்களும் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 5ஆம் தேதி அன்று நியாய விலை கடைகள் இயங்காது என்ற காரணத்தினால் அன்றைய தினமே வீடு வீடாக சென்று அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதற்கான தேதி குறிப்பிட்ட டோக்கனும் மற்றும் நிவாரண உதவித் தொகையும் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 6ஆம் தேதி அன்று ஏற்கனவே டோக்கன் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் நியாய விலை கடைகள் வழங்கப்பட வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முக்கியமாக பார்க்கும்போது வரக்கூடிய 7ஆம் தேதி அன்றிலிருந்து நியாய விலை கடைகளில் எக்காரணத்தை கொண்டும் 1000 ரூபாய் விநியோகிக்கூடாது எனவும் டோக்கன் வழங்கப்படும் போதே குடும்ப அட்டைதாரர்களுக்கு அந்த 1000 ரூபாய் பணத்தை வீட்டிலேயே சென்று வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை கூட்டுறவு சங்கமானது நியாய விலை கடை ஊழியர்களுக்கு பிறப்பித்திருக்கிறது. அவ்வாறு இல்லத்திற்கு சென்று இந்த 1000 ரூபாய்க்கான டோக்கன் மற்றும் 1000 ரூபாய் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கான டோக்கன் வழங்கும் போது நியாய விலை கடை ஊழியர்கள் போதுமான பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்தபடி செல்ல வேண்டும் ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கூடிய இந்த சூழலில் வரக்கூடிய 7ஆம் தேதி முதல் நியாய விலை கடை ஊழியர்கள் நேரடியாக இல்லத்திற்கே சென்று பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கூடிய அந்த 1000 ரூபாய் நிவாரண தொகையை நேரடியாக அவருடைய இல்லத்திற்கே சென்று வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தமிழக அரசு தற்போது பிறப்பித்திருக்கிறது.